ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கனெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே கலெக்ட் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2011 இப்போ வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் இப்போ கரண்டாக என்ன சிலபஸ் இருக்கோ சிலபஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட மேத்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் 41. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 41 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி பியூக்கு மேத்ஸ் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வரிசையாக பார்த்துருங்க. ஒவ்வொரு பார்ட்லையும் எக்ஸாமில் கேட்டது மாதிரி 25 questions பல்காக கொடுத்துருப்போம். எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்கமிங் வரக்கூடிய கொஸ்டின்ஸில் மேத்ஸ் பக்காவாக நீ ஆன்சர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு கண்டென்ட் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே ஷார்ட்கட்ஸும் எப்படி செய்யலாம், சாய்ஸ் எப்படி போகலாம், எல்லா விதமான டெக்னிக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ வரிசையாக பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, ஓகே. இந்த பார்ட் 41 நீங்கள் என்ன எக்ஸாம் கொஸ்டின் பேர் பார்க்குறீங்க அப்படின்னா, 2024 கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ஹாஸ்டல் சூப்பரண்ட் அப்புறம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமில் கேட்கப்பட்ட மேத்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு ஃபர்தராக கண்டிப் பண்ணுங்கள். சரியா? நம்ம வந்து ஆன்லைனில் போகிறனால நம்ம வீடியோ அப்படி பாஸ் பண்ணியோ நான் டைம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்ல முடியாது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு தெரிஞ்சா ஓகே, தெரியாட்டி வீடு ஆன் பண்ணி ஃபுல்லாக பார்த்துருங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து 2016-17 டைமில் ட்ரெண்டாக கேட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்க நிப்பாட்டியிருந்தாங்க. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, 2024 இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இப்போ ரொம்ப சிம்பிள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கணும் அப்புறம் என்ன பண்ணிக்கணும், ஸோ கீழே இருந்தே மேலே அப்படியே சால்வ் பண்ணிட்டு போகணும். சரியா? அப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆச்சு என்ன கேட்குறான், அந்த எக்ஸ் வழி கேட்குறான். ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸ் போடுறான் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்க்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சரி, இப்போ என்ன பண்ணுவோம், கீழேருந்து போகும்போது இது மட்டும் ஃபஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ 1+x/(-x) மட்டும் தொங்கிட்டு இருக்கும். இதான் கீழே மேலே போகிறது, இதுதான் லாஸ்ட் இருக்கு. சரியா? அப்போ இதை சால்வ் பண்ணிக்கணும். இதை வந்து எல்சியம் எடுத்துக்கலாம், கரெக்டா? ஸோ எல்சியம் எடுத்துக்கல என்ன வரும், 1-x தான் வர மாதிரி இருக்கும். ஸோ 1-x இன்டு இந்த 1 என்ன பண்ணுவீங்க, இன்டு பண்ணுவீங்க, கரெக்டா? மேலே என்ன வரும், 1-xன்னு இருக்கும். ஸோ இங்கே கீழே 1 கன்சர் பண்ணால் இந்த 1 × x போடுவீங்க, எக்ஸ் தான் வரும். ஸோ +னு இருக்கு, ஸோ +x வரும். சரியா? ஸோ -x+x கேன்சலாக போயிடும். ஸோ கீழே மட்டும் நீ சால்வ் பண்ணால் 1/(1-x) அப்படின்னு சொல்லி இந்த ரவுண்ட் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு என்ன வரும், 1/(1-x) அப்படின்னு வரும். சரியா? அப்படியே தூக்கி நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 1 இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1/(a/b) இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து b/a டேட்டா போட்டுக்கலாம். 1/(a/b) இருக்குது, அது மேலே போச்சுன்னா வரும் b/a போட்டுக்கலாமா? அப்போ இந்த 1/ இந்த வரி போடும்போது இங்கே 1+ இருக்குது. அப்போ என்ன ஆயிரும், 1+ இது மேலே போயிருமா? அப்போ 1-x/(1) போட்டுக்கலாமா? போட்டு காட்டு தானே. இப்போ என்ன வரும், 1+1 இருக்கா? ஸோ 2-x அப்படின்னு சொல்லி வரும். சொல்ல புரியுதா? இந்த 1 அப்படி கேன்சலாக போயிடும். எனக்கு கீழே 1 தான் மேட்டர் இல்லை, எல்சியம் 1 போட்டாலும் கீழே ஒரு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இந்த இடத்த 1+1 இருக்குது. ஸோ 1+1 போட்டுக்கலாம், 2-xன்னு சொல்லி இந்த இடம் ஃபுல்லாக வரும், கரெக்டாக? இப்போ என்ன இருக்குது ஃபைனலில் பாக்கி, ஸோ 2x/(2-x)=1 அப்படின்ட்டு இருக்குது. இது அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 2x=(2-x)னு வரும். இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் கொண்டு வரேன். சரியா? அப்போ என்ன ஆயிரம் எனக்கு +x வரும், கரெக்டாக? அப்போ 2x+x என்ன வரும், 3x. அப்போ 3x=2 அப்படின்னா x=2/3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? சான்ஸ் எனக்கு பி சாய்ஸ் வரும். பார்க்க பெருசு மாதிரி இருக்கும், பட் கஷ்டம் கிடையாது. கரெக்டாக நீங்கள் வந்து அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இப்போ தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு போனால் ஈஸி. ஸோ கீழேருந்து மேலே போகணும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக கரெக்டான ரூலை ஃபாலோ பண்ணுங்கள், போர்டு மாஸ்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக அவங்கள அமையும். தாறு மாதிரி பண்ணிடக்கூடாது. சில நேரங்களில் இந்த கொஸ்டின் பார்க்கும்போது மேலேருந்தே செய்வாங்க சில பேர், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் சைடு மட்டும் எடுத்து பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் சில நேரங்களில் கிடைக்காமல் போயிடும். ஸோ கரெக்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். சில ஷார்ட் கீழே வரும், இந்த மாதிரிலாம் செய்வாங்க, பண்ணிடாதீங்க. ரிவர்ஸ்லேருந்து கீழே இருந்து ஒன்றா முடிச்சுட்டு போங்க, கரெக்டாக ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ் பை 1%, வாட் இஸ் இன்க்ரீஸ் பர்சன் இன் ஈச் ஏரியா கேட்குறாங்க. வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்குங்க அப்படின்னா ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ x+y+xy/100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்போ எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகலையே அதுக்கான பர்சன் கேட்குறாங்க. சரி, ஏரியா ஃபார்ம்னா என்ன, ஏரியா ∫π r² தெரியும். சரியா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எப்பவுமே விட்டுறலாம், அது தேவையில்லை. ஸோ r² இருக்குது, விச் மீன்ஸ் உங்களை r வந்து 2 times போட்டிருக்காங்க, கரெக்டா? அப்போ ரேடியஸ் வந்து 2 times ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் 1% கொடுத்துட்டான், ரேடியஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேடியஸ் எதுனா இருக்குது, 2 radius இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், ஒரு எக்ஸுக்கு ஒரு ஆர் போட்டுக்கோங்க, ஒய்க்கும் ஆர் போட்டுக்கோங்க, ஒரு r² போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. சரியா? அப்போ இன்க்ரீஸ் 1% கொடுத்தாச்சு இல்லையா, இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் டேட்டா சப்ஸ்டி பண்ணும்போது +னு யூஸ் பண்ணிக்கணும். இதே கொஞ்சம் டிக்ரீஸும் கொடுத்தா நீங்கள் சப்ஸ்டி பண்ணும்போது -1 போட்டுக்கணும். சரியா? ஸோ இன்க்ரீஸ் தான் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ண போதும்,
ஒன்னே போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒன்னே போட்டுக்கலாம். ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இன் ஒன்று போடுவீங்க பை ஹண்ட்ரட் போடுவீங்க, அப்படியே ஃபார்ம் சப்ஜெக்ட் ஆன்சர் கிடச்சிடும் சரியா. ஓகே, ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டூ தெரியும், ப்ளஸ் ஒன் பை ஹண்ட்ரடா என்ன வரும் உங்களுக்கு, ஒன் பை ஹண்ட்ரட்னா உங்களுக்கு ரெண்டு ஜீரோ கீழே இருக்கு, அப்போ பாயிண்ட் டூ டிஜிட் வரணும், அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் போடுவீங்க. ஸோ டூ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஆன்சர் உங்களுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் சொல்லி ஈஸியாக பி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரியா. ஓகே, இதே கொஸ்டின் உங்களுக்கு வால்யூம் கேட்குறான் வச்சுக்கோங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க, எதுனாலும் சரி சரியா, என்ன உங்களுக்கு கேட்குறான் இந்த கொஸ்டினில் பர்சன் நீ சேரியான்னு கேட்டான். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டேட்டாஸ் கொடுத்து வால்யூம் கேட்குற மாதிரி வந்துச்சுன்னா ஓகேவா. ஸோ வால்யூம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கியூப் எடுத்துக்கிடுமே, ஸோ வால்யூம் சீக்கிரம் என்ன ஃபார்மாக வரும் உங்களுக்கு ஏ கியூப்னு வரும். அதில் ஸ்பீர் எடுத்துக்கோமே, வால்யூம் ஆஃப் ஸ்பீர் என்ன ஃபார்மாக யூஸ் பண்ணுங்க, ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் அப்படின்னு போடுவீங்க கரெக்டாக. இந்த மாதிரி வரும்போது கான்ஸ்டண்ட்டாக விட்டுருவோம் சொல்லிட்டேன், அப்போ ஆர் கியூப்னு வருதா, அப்போ ஆரை நீங்கள் த்ரீ டைம்ஸ் போடணும். இதே கொஸ்டினை கொடுத்து அவங்க வந்து ஸ்பியர் கொடுக்காம என்ன பண்ணிக்குவீங்க, ஆரை த்ரீ டைம்ஸ் போகணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டூ டைம்ஸ் போட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு ஆன்சர் கிடைக்குதா டூ பாயிண்ட் ஜீரோ ஒன்று, அந்த டூ பாயிண்ட் ஜீரோ ஒன்றும் த்ரீ ஒன் பர்சன்ட் ஜாஸ்தி ஆகுது, அதையும் சேர்த்து திருப்பி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி திருப்பி சால்வ் பண்ணணும். ஸோ டூ டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. ஸோ கிடைக்கிற ஆன்சர் உங்களுக்கு ப்ளஸ்க்கு கிடைக்கி அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ஓவரால் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு அர்த்தம் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஈஸியான கொஸ்டின். அவுட் ஆஃப் டுவெண்ட்டி பீட்ஸ் ஃபைவ் பீட்ஸ் ஆர் ரெட், வாட் இஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ரெட் பீட்ஸ்னு கேட்குறாங்க. மொத்தம் எனக்கு இருபது மணிகள் இருக்கு, அஞ்சு மணிகள் சிவப்புன்னு கொடுத்துட்டாங்க, அப்படி இருந்துச்சுன்னா சிவப்பு மணியின் சதவீதம் காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க சரியா. என்ன பண்ண போதும், டோட்டல் பீட்ஸ் டுவெண்ட்டி பீட்ஸ் இருக்கா, டுவெண்ட்டி கீழே போட்டுக்கலாம், அதில் அஞ்சு பீட்ஸ் உங்களுக்கு ரெட்டுன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் கேட்குற ரெட் பீட்ஸ் தான் கேட்குறான், ஸோ மேலே போட்டுக்கோங்க. ஸோ இன்டூ ஹண்ட்ரட் டோட்டலில் கீழே போடணும், அதில் அஞ்சு பீட்ஸ் மேலே கேட்குறாங்க, ஸோ ரெட்டு தான் கேட்குறான், ஃபைவ் மேலே போடுவீங்க, கட் பண்ண ஆன்சர் டுவெண்ட்டி கிடக்கும் ஃபைவ் டைம்ஸா, ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரும். சப்போஸ் ரெட் இல்லாமல் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெட்டுன்னு தெரிஞ்சு போச்சு, ஸோ பாக்கி என்ன இருக்கும், டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குமா, அது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்னதாக இருக்கும், ரெட் இல்லாமல் இருக்கும், சிவப்பு இல்லாத மணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹைட் ஆஃப் டூ பை ஃபைவ் ஃபோர் பை டூ ஃபிஃப்டீன் ஃபோர் பை ஃபைவ் அண்ட் சிக்ஸ் பை ஃபிஃப்டீன் சரியா. ஸோ ரெண்டு பை பதினஞ்சு, நாலு பை அஞ்சு மட்டும் ஆறு பை பதினஞ்சுக்கு மிகப்பெரிய பொது காரணியை காணுங்க. ரொம்ப ஈஸி கொஸ்டின் சரியா. இந்த மாதிரி உங்களுக்கு பின்னத்தில் கொடுத்துட்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு ஹைட் சேர்த்து கேட்கலாம் எல்சியம் கேட்கலாம். ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருவோம் ஹைட் சேர்த்து கேட்கலாம், அப்போ என்ன பண்ணிக்கணும், நீங்கள் மேலே நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஹைட் சேஃப் எடுத்துக்கணும். கீழே நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட் மீன்ஸ் உங்களுக்கு டூ ஃபோர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் ஹைட் சேஃப் எடுக்கணும். கீழே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எல்சியம் எடுக்கணும். சப்போஸ் இதே கொஸ்டின் கொடுத்துருவோம் எல்சியம் கேட்பான், என்ன பண்ணுவீங்க, நியூமேட் நம்பர்ஸ் பார்த்தீங்களா அது எல்சியம் எடுத்துக்கணும், டினாமேட் நம்பர்ஸ் பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் வந்து ஹைட் சேஃப் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ கேட்குற கொஸ்டின் ஹைட் சேஃப், அப்போ நியூமேட் என்ன பண்ணிக்கணும், எல்லாமே நீங்கள் வந்து ஹைட் சேஃப் கன்சர்வ் பண்ணணும். ஸோ டூ ஃபோர் சிக்ஸ் மூணுக்கும் காமனாக வர நம்பர் என்ன தான், டூ தான் சரியா. ஸோ சாய்ஸ் பாருங்கள், சாய்ஸில் ஒரே ஒரு சாய்ஸ் பண்ணால் டூ முடியுமா இருக்குது வர மாதிரி இருக்குது, ஸோ ஆன்சர் நீங்கள் சி சாய்ஸ்ன்னு போட்டுடலாம் சரியா. பட் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சு எல்சியம் எடுக்கணும், எது பெருசு பதினஞ்சாம் பெருசு. ஸோ பதினஞ்சுங்க ஃபைவ் கட்டாகும், இந்த பதினஞ்சு கட்டாகும், அப்போ கண்டிப்பாக எல்சியம் பதினஞ்சு தான். ஸோ கண்ணை முடிவு நம்பர் டூ பை ஃபிஃப்டின்னு சொல்லி ஆன்சர் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், ஹைட் சேஃப் கேட்டால் கேட்குறது மேலே போடணும், இன்னொன்று கீழே போடணும் கரெக்டாக. சப்போஸ் உங்கள் சாய்ஸே பாருங்களாம், நீங்கள் மாற்றியே யூஸ் பண்ண கூட சாய்ஸ் உங்களுக்கு ஃபிஃப்டீன் பை டூ கொடுத்தா கூட தப்புற வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பே இல்லை, தப்புற வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும் தான் டூவும் ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க. ஸோ சி சாய்ஸ் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் நீங்கள் போட்டுக்கலாம் சரியா. மறந்துடாதீங்க, எல்சியம் கேட்டால் மேலே எல்சியம் எடுக்கணும், கீழே ஹைட் சேஃப் எடுக்கணும், ஹைட் சேஃப் என்னன்னு கேட்டால் மேலே ஹைட் என்ன கேட்குறானோ அது மேலே போடணும் பை இன்னொரு வேல்யூ போட்டால் ஆன்சர் கிடச்சிடும் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹைட் சேஃப் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் நூற்றி பதினேழு ஒன் ஒன் செவன் எக்ஸ்பிரசிபிள் எக்ஸ்பிரசிபிள் இந்த ஃபார்ம் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் எம் மைனஸ் ஒன் ஒன் செவன் தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எம் அப்படின்னு கேட்குறாங்க. அறுபத்தஞ்சு மற்றும் நூற்றி பதினேழு ஆ எண்களின் மிக மீ போவா, சிக்ஸ்டி ஃபைவ் எம் மைனஸ் நூற்றி பதினேழில் எம்மின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் நூற்றி பதினேழுக்கும் ஹைட் சேஃப்னு கொடுத்துட்டாங்க, கொடுத்துக்கிட்டு எனக்கு எம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்முக்கு வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போதும், இந்த நம்பருக்கு ஹைட் கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் கொடுக்காம இந்த மாதிரி டேர்ம் வருது, இந்த மாதிரி நோட்டேஷன் வருதுன்னு கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு எம் கேட்கலாம். என்ன பண்ண ஃபஸ்ட்டு, அறுபத்தஞ்சு பார்த்தீங்களா, அறுபத்தஞ்சுக்கும் நூற்றி பதினேழுக்கும் அவங்க சொன்னவன் என்ன பண்ணிக்கோ, நீங்கள் வந்து ஹைட்சேஃப் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் ஒன் ஒன் செவன் என்ன பண்ண வந்து ஹைட்சேஃப் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அறுபத்தஞ்சும் நூற்றி பதினேழும் பார்த்தோம்னு சொல்லலாம் தேர்ட்டீன் டேபிள் கட் ஆகும். ஸோ தேர்ட்டீனுக்கு ஃபைவ் டைம்ஸ் போகும், நைன் டைம்ஸ் போகும், அது கட் பண்ண முடியாது, ஃபைவ் நைனும் காமன் டே நம்பர் வராது. ஸோ ஹைட்சேஃப் பொறுத்த என்ன வரும், எனக்கு தேர்ட்டீன் வரும் சரியா. ஸோ ஹைட்சேஃப் தேர்ட்டீன் தெரிஞ்சு போச்சு, அவன் என்ன கொடுத்துருக்கான், இதோ கொடுத்துருக்கான், என்ன கொடுத்துருக்கான், சிக்ஸ்டி ஃபைவ் எம்மு மைனஸ் ஒன் ஒன் செவன் கொடுத்துருக்கான், நமக்கு ஐசியாக வந்தது தேர்ட்டீன், அவன் கொடுத்துருக்க இந்த வேல்யூ. அப்போ ரெண்டு என்ன பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கலாமா, பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் எம் இஸ் ஈக்குவல் டு ஆன்சே கொண்டு போகிறேன். ஸோ நூற்றி பதினேழு ப்ளஸ் தேர்ட்டின் போடுவீங்க, என்ன கிடைக்கும், ஒன் ஒன் செவன் ப்ளஸ் ஒரு தேர்ட்டின், இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு,
113 கிடைக்கும். சரியா? அப்ப 65 MCL 130 அப்படினா MC 130 by 65 போடுவீங்க, ஒரு கட் பண்ணா MC எனக்கு 2 னு சொல்லி C சாய்ஸ் எனக்கு அழகா ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி க்வெஸ்சன், இதெல்லாம் முட்டக்கூடாது, புக்ல இருக்கு, பாத்துக்கோங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 15 25 அண்ட் 75 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? இது பார்த்தோம் சொல்லிடலாம். ஸோ 15, 25, 75 எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்த நம்பர்ஸில் எது பெருசோ அதான் உங்களுக்கு ஆன்சர்ட்டு இருக்கும். அப்படி இல்லாட்டி ஏன் ஆன்சர்ட்டு இருக்கும்னா 75ங்கிறது மிச்ச நம்பர்ஸ் டிவைட் ஆகணும். சரியா? அப்போ டிவைட் ஆகாட்டி 75 விட ஜாஸ்தியாக இருக்குமே தவிர கம்மியாகாது. ஓகேவா? ஏ சைஸ் பாருங்கள், 15 இருக்குது, 75 கம்மி, வர வாய்ப்பே இல்லை. 25 பாருங்கள், 75 கம்மி, வர வாய்ப்பே இல்லை. 65 பாருங்கள், கண்டிப்பாக 75 கம்மியாக இருக்குது, வர வாய்ப்பே இல்லை. 75 மட்டும்தான் கரெக்டாக ஒரே ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ 75ங்கிறது 15 கட் ஆகும், 25 கட் ஆகும். ஆன்சர் உங்களுக்கு 75 தான் கரெக்டாக வரும். இது எல்சிஎம் பூச்சொல்லாம்னு சொல்லி டக்குன்னு எடுத்த உடனே இந்த மாதிரி டாமத்து எல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. தப்பு தப்பு உங்களுக்கு கரெக்டு தான், பட் டைம் உங்களுக்கு வேஸ்ட்டு. ஸோ புரிஞ்சு போடுங்க, பார்த்து போடுங்க, கரெக்டாக போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாமில் டைம் சேவ் ஆகும். ஸோ மேக்ஸில் நீங்கள் டைம் சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்க்கும் லாங்குவேஜ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ எல்சிஎம் கொடுக்குறாங்க, நம்ம சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து நம்பர்ஸும் இருக்குது, லிட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொடுக்க என்ன பண்ணிங்க, ஃபஸ்ட்டு கொடுத்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்பர்ஸ் மட்டும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 9க்கும் 12க்கும் என்ன நம்பர் வரும் எல்சிஎம், எது பெருசு ஃபஸ்ட்டு, 12 தான் பெருசு. 12ங்கிறது என்ன செய்ய, 9க்கு எனக்கு கட் ஆகாது. அப்போ கண்டிப்பாக 12 எனக்கு எல்சிஎம் கிடையாது. ஸோ 12க்கு அடுத்த பெருக்கள் மதிப்பு என்ன வரும், 24 வருமா? ஸோ 24 என்ன செய்யாது, கண்டிப்பாக எனக்கு 9க்கு கட் ஆகாது. ஸோ அதுவும் எனக்கு எல்சிஎம் வராது. அடுத்த பெருக்கள் மதிப்பு என்ன, மல்டிபிகேட்டிவ் என்ன வரும், 36 வருமா? ஸோ 36ங்கிறது 12க்கும் கட் ஆகும், 9க்கும் கட் ஆகும். கண்டிப்பாக எனக்கு 36 தான் எனக்கு எல்சிஎம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது மைனஸ் இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு -36 வரும். அப்புறம் எந்த சாய்ஸும் -36 ஸ்டார்ட் ஆகலை, இது மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சி சாய்ஸ் தான் ஆன்சர்னு போட்டுடலாம். பட் இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் எப்படி போட்டிருக்கான் அப்படின்னு தெரியும் பார்த்தீங்களா. சரி, எல்சிஎம் பொறுத்த நம்பர்ஸ் என்ன பண்ணுவீங்க, என்னென்ன நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ நம்பர்ஸ் லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு பவர் கம்பேர் பண்ணும்போது எந்த பவர் பெருசாக இருக்கோ அந்த பவரை போட்டுடலாம். ஏக்கு 3 பெருசாக இருக்கோ 3 போட்டுக்கலாம். பிக்கு எது பெருசு, 2 தான் பெருசு. சிக்கு 2 தான் பெருசு. அப்போ ஏக்யூ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு சொல்லி என்ன ஆன்சர் வருதோ அதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர்ட் இருக்கும். இதுதான் ஆன்சர்ட் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சரியா? இது ஹைட் செட் கேட்டால் கொடுத்த நம்பர்ஸ் என்ன பண்ணும், ஹைட் செட் எடுத்துக்கணும். அப்போ லெட்டர்ஸ் பார்க்கும்போது ரெண்டு நம்பரில் ரெண்டு செட் ஆஃப் நம்பர்ஸில் காமன் நம்பர்ஸ் வந்து எடுத்து போடணும். அந்த காமன்லையும் பவர் போடும்போது எந்த பவர் சின்ன பவரோ அதை ஆன்சர் போட்டால் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். இஃப் ஏ இஸ் டு பி சீக்குவல் 2:3 அண்ட் சி இஸ் டு டி சீக்குவல் 4:7 தென் ஏ இஸ் டு டி இஸ் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஈஸி க்வெஸ்சன் தான். ஸோ ஏ பி அப்புறம் சி டி நாலுமே கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஏக்கு பிக்கும் ரேஷியோ உங்களுக்கு தெரியும், கொடுத்துருக்காங்க 2:3. சிக்கும் டிக்கும் கொடுத்துருக்காங்க 4:7. ஓகேவா? ஸோ ரெண்டு கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பக்கத்தில் நம்பர் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பல வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன், பார்க்கறது வரிசையை பார்த்துருங்க. அப்படி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணும், வேர்ட்டிக்காக இன்டு பண்ணும். ஸோ 4:2 8 போட்டுக்கலாம். அவன் கேட்குறது ஏ இஸ் டு டி தான் கேட்குறான். அப்போ எல்லாத்தையும் பெருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஏ பார்த்தீங்களா, இதையும் டி மட்டும் பெருக்கினா போதுமானது. சரியா? ஸோ 4:8 போட்டுக்கலாம், 3:7 21 போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் உங்களுக்கு 8:21 சொல்லி ஏ சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஏ மேட் ஆஃப் லென்த் 180 மீட்டர் இஸ் மேட் பை 15 விமன் இன் 12 டேஸ் இந்த டைம் டேக்கன் ஃபார் 32 விமன் டு டேக் அ மேட் ஆஃப் லென்த் 512 மீட்டர் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்கள் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன். சரியா? ஸோ பர்சன்ஸு டேஸு டைமு இதெல்லாமே நியூமேட்டில் போகணும். அதை தவிர்த்து என்ன வந்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி நியூமேட்டில் போகணும். சரியா? ஃபஸ்ட்டு பார், 180 மீட்டர்னு இருக்குது. இது மீட்ரு வேறு பேராமீட்டர். ஸோ மீட்ருங்கிற வேறு பேராமீட்டர் கீழே போட்டுக்கணும். 15 பெண்கள், ஸோ அது வந்து பர்சன்ஸ் மேலே தான் போடணும், டேஸை மேலே தான் போடணும். இன்னொரு ஆஃபர் ஈக்குவல் போட்டு சால்வ் பண்ணிக்கணும். என்ன கொடுக்குறான், டைம் கேட்குறான். ஸோ டைம் வந்து மேலே தான் போடுவீங்க. ஸோ டேஸ் தான் கேட்குறான். ஸோ மேலே போட்டுக்கலாம், எச்சன் போட்டுக்கலாம். இன்று 32 பெண்கள் அதே மேலே போட்டுக்கலாம். ஸோ 512 மீட்டருங்கிறது வேறு பேராமீட்டர், அதை நீங்கள் கீழே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ கரெக்டாக நீங்கள் கட் பண்ணால் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். கட் பண்ணலாமா, ஈஸியாக கட் பண்ணி முடிச்சுட்டுங்க. என்ன கட் பண்ணலாம், எப்படி கட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு 4 கட் பண்ணலாமா? ஸோ 4 கட் பண்ணால் 4க்கு ஒரு 3 டைம்ஸ் கட் ஆகும், இது 8 டைம்ஸ் அப்படின்னு கட் ஆகும். ஓகேவா? திருப்பி இதனை 3 கட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 60 அப்படின்னு கட் பண்ணிக்கலாம். இதனை கட் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு 4 டைம்ஸ்னு கட் பண்ணிக்கலாம். சரியா? திருப்பி இதை கட் பண்ணி பாருங்கள். இதை கட் பண்ண எனக்கு 8 கியூப் எனக்கு தெரியும். அப்படின்னா இதை கட் பண்ணலாம், 8க்கு ஒரு எவ்வளோ போடலாம், 6 டைம்ஸ் போடலாமா, 40 டைம் போடலாமா?
ஓகேவா? பாக்கி 3ன்றது 31 வருமா? ஸோ 4 டைம்ஸ் போட்டுக்கலாமா? அப்படி இல்லை அப்படின்னா 5, 12 8 கியூப்னு தெரியணும், மேலே 8 இருக்குது. அப்போ ஒரு 8, இந்த 5, 12 அப்படின்னு சொல்லும்போது 8 × 8 × 8 போட்டுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக ஒரு 8 ஒரு 8 கட் பண்ணால் 8 × 8 64 அப்படிங்கிற போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். 5, 12 8 கியூப்னு தெரிஞ்சால் ஓகே, தெரியாட்டி கட் பண்ணி ஆகணும் சரியா? திருப்பி என்ன பண்ணுவீங்க, அந்த 4 64 கட் பண்ணலாம், கட் பண்ண உங்களுக்கு 16 வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் இங்கே இருக்குது, 16 இங்கே இருக்குது, இந்த ஸ்டான்ஸே கொண்டு போகும்போது மேலே போயிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 16 days அப்படின்னு சொல்லி ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப ஈஸி கொஸ்டின், இதெல்லாம் வந்து ரொம்ப முட்டி மாறக்கூடாது, டக்குன்னு போட்டுக்கலாம் சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அண்ட் ஏர்க்ராஃப்ட், இதே கொஸ்டின் லாஸ்ட் பார்ட்லேயும் பார்த்தோம், சேம் கொஸ்டின் அடுத்த டேட்லேருந்து ரிப்பீட் ஆகுது. இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பழைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஆன்சர் நீங்கள் போட்டுக்கலாம் சரியா? சரி, என்னன்னு சொல்லி தரேன் பாருங்கள். 280 பீப்பிள் இருக்காங்க. ஸோ 280 பீப்பிள் வந்து 2 trips எடுத்துக்கிறாங்க. எனக்கு வந்து 1400 பீப்பிள் இருக்குது, அவங்க எத்தனை ட்ரிப்ஸ்னு கேட்குறாங்க. எனக்கு பர்சன்ஸ் கவுண்ட் கூடுது, பர்சன்ஸ் கவுண்ட் கூடுதுன்னு ட்ரிப்பும் கூடும், ரெண்டும் சேம் டேரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மாற்றி போட்டு கட் பண்ணுவீங்க. ஸோ 1400 ÷ 280 × 2 சரியா? கட் பண்ணி எடுங்க, ஆன்சர் கரெக்டாக வரும். எக்ஸ்டூல்டர்னு லாஸ்ட் பார்ட்லேயே பார்த்துட்டோம், லாஸ்ட் பார்ட் நினைக்கிறேன், ஐ திங்க் பார்ட் 40 நினைக்கிறேன். சமைச்ச புக்கில் இருக்குது, பழமொழி சம் பார்த்துட்டோம், இதே சம் ரிப்பீட் தான் இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆன்சர் உங்களுக்கு 10 வரும். கட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரி லாஸ்ட்டே பார்த்தாச்சு இல்லையா, கட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆன்சர் கிடச்சிடும் சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைன் சிமிலர் இன்டர்ஸ் ஆஃப் ரூபீஸ் 3,614% பர் ஆனம் ஃபார் த பீரியட் ஃப்ரம் 4th February 2015 டு 18th April 2005. அசல் ரூபாய் 3000 6.14% வருட வட்டி விகிதத்திற்கு 4 February 2005 முதல் 18 April 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. தனி வட்டியும் கொடுத்துட்டான் சரியா? எனக்கு இதில் என்ன சொல்லலாம், அசல் தெரிஞ்சு போச்சு, வட்டி தெரிஞ்சு போச்சு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகள் தெரியும், பட் எப்படி கொடுத்துருக்காங்க, டேஸ் கணக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க சரியா? அப்போ 4 February உங்களுக்கு 2005 இந்த வருஷத்தில் February 4 கணக்கு எடுக்கணும். ஸோ அப்படி கணக்கெடுத்தால் எனக்கு 2005 உனக்கு நான் லீப்பியர் ஓகேவா சார், நான் லீப்பியர். அப்போ எத்தனை டேஸ் வரும் உங்களுக்கு, ஒரு 20 days வரும் கரெக்டாக. அப்போ எவ்வளோ போடுவீங்க கரெக்டாக செக்னு சொல்லணும் சரியா? ஸோ 4 கணக்கில் வரும். இதுக்கு முன்னாடி பார்ட் 38 நினைக்கிறேன், அதாவது 2024 நடத்தப்பட்ட முதல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ் இன்பிட்வீன் டேஸ் மட்டும் கணக்கில் சொல்லியிருப்பாங்க ஓகேவா? அந்த கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணலாமா? ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்கள். இது வந்து உங்கள் டேஸ் மட்டும் கணக்கெடுத்துருப்பாங்க ஓகேவா? ஸோ 12 January 2004 7 March 2004 கொடுத்து டேஸ் மட்டும் கணக்கெடுக்கும்போது அந்த 12 January விட்டுருப்போம், சேம் டைம் அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டேஸும் விட்டுருப்போம், 7 March இருக்கு இல்லையா, அதை நீங்கள் விட்டுருப்பீங்க ஓகேவா? இது 2004 சொல்லும்போது உங்களுக்கு என்ன வரும், லீப் இயர்னு சொல்லுவீங்க. ஸோ 29 days இருக்கும் சொல்லி பார்த்து இங்கே போட்டிருப்பீங்க கரெக்டாக, 29 போட்டு அங்கே போட்டிருப்போம். பட் இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வட்டியை கேட்குறாங்க, வட்டின்னு கேட்கும்போது எல்லா நாளும் கணக்கில் வரும் சரியா? ஸோ இந்த கொஸ்டின் இன்பிட்வீன் கேட்டனால ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் விட்டுட்டோம், பட் இந்த இடத்த உங்களுக்கு இன்பிட்வீன் கொடுத்தனால கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்ஸ் எல்லா டேஸும் கணக்கில் வரும். ஸோ 4ஆம் தேதியும் கணக்கில் வரும், அதான் சொல்ல வரேன், அதான் நான் கொஸ்டின் பேக்குவே காஞ்சி கொடுத்தேன் ரெஃபரன்ஸுக்காக சரியா? ஸோ அதையும் கணக்கு எடுக்கணும் சரியா? அப்போ என்ன வரும் மொத்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது 20 days வருமா, நான் 20 days சொல்லும்போது இங்கே 4 சேர்ந்து வரும், அப்போ மொத்தம் உங்களுக்கு 24 days வர மாதிரி இருக்கும். பெண்ணுங்க போச்சு என்ன இருக்குது, 24 days வர மாதிரி இருக்கும், ஏன்னா மொத்தம் 20 days தெரிஞ்சு போச்சு. ஸோ 4 விட்டுருவீங்குமே, அந்த பிஃபோர் டேஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு 24 days வர மாதிரி இருக்கும் பெஸ்ட்டாக ஓகேவா? அப்புறம் ப்ளஸ் ஒரு மார்ச் மாதம் இருக்கா, மார்ச் மாதம் இருக்குது, மார்ச் மாதம் மொத்தம் டேஸ் வரும், 30 days வரும். ஸோ 31 போட்டுக்கலாம் ஓகேவா? ப்ளஸ் அடுத்த ஒரு 18 April கொடுக்குறேன், 18 வரையும் கணக்கில் வரும், 18 போட்டுக்கலாம் ஓகேவா? ஸோ ரொம்ப 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 சிம்பிள் ஓகேவா? ஸோ 2004 கொடுத்துருந்தாங்க, ஸோ 4 கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து 29 days லீப் இயர் ஒரு நாள் ஜாஸ்தியாக எடுத்து போட்டீங்க, பட் இங்கே வந்து 28 days தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு கரெக்டாக. ஸோ 4 February கணக்கு எடுப்பீங்க, ஸோ மொத்தம் 28 சொல்லும்போது 4 February வரும், ஸோ 4ஆம் தேதி வரும், அதுலேருந்து அடுத்த ஒரு நாளுக்கு கவுண்ட் பண்ணி 24 days வரும், ப்ளஸ் ஒரு 31 ப்ளஸ் ஒரு 18 ஆட் பண்ணி பாருங்கள், மொத்தம் உங்களுக்கு 73 days அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறான், ஃபார்ம்ல என்ன, ICQUAL TO PNR/100. ஸோ ஐக்கு வந்து 3000 சாரி இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் பிரிசன் கொடுத்துருக்காங்க, இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பண்ணும்போது 73 days இருக்குது. டேஸ் தவிர்த்து நம்ம செய்யக்கூடாது, டேஸ் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து இயரை மாற்றிக்கணும், மாற்றுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இன்டு சாரி ×365 போட்டுக்கலாம், இன்டு அதுக்கு என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, 6×4 இருக்குது. ஸோ 6×4 = 24 ப்ளஸ் 1 = 25 போடுவீங்க. ஸோ 25/4% அப்படின்னு போடணும். ஸோ போட்டு சால்வ் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியா? இதுதான் ஸ்டெப்பு, கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ண டைம் இல்லை, கம்மி எடுத்துக்கணும். சேம் டைமில் இன்னொன்று சொல்கிறேன், இதில் மிஸ்டேக் வர வேண்டியது, பண்ண இடம் பார்த்தீங்கன்னா 73 days அப்படியே போட்டு செய்யக்கூடாது, கீழே கண்டிப்பாக ஈரம் மாற்றாமல் போகணும், ஈரம் மாற்றாமல் போட தப்பாக தான் வரும். ஃபஸ்ட் பாயிண்ட்.
செகண்டு உங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாத்துறீங்களா, 6 × 4 இருக்கு இல்லையா, 6 × 4 = 24 பிளஸ் 1 போடுறீங்க இல்லையா, போட்டு 25/4 போடும்போது சில என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்முலால வந்து I = PNR/100 வரும். இந்த 25/4 போட்டோட இந்த 100 போட மறந்துடுவாங்க, மறந்துடக்கூடாது, சரியா கரெக்டாக போடணும், கரெக்டாக போட்டு சால்வ் பண்ண மட்டும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ சால்வ் எடுத்துக்கோங்க, 37.50 ஆன்சர் வரும். முடிஞ்ச அளவு கட் பண்ணுங்க, எல்லாம் கட் ஆகி டெசிமல் இருக்கு, ஸோ கரெக்டாக கட் ஆகாது, முடிஞ்ச கட் பண்ணுங்க, கட் பண்ணி டெலிவரி ஆன்சர் நீங்கள் போட்டுக்கோங்க, சரியா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எ பர்சன் லெண்ட் எ சம் ஆஃப் மணி அட் 6% பர் ஆனம் இன் 8 இயர்ஸ் சிமிலர் இன்ட்ரெஸ்ட் வாஸ் ரூபீஸ் 260 லெஸ் தேன் சம் லெண்ட், ஃபைண்ட் த சம் லெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% தனி வட்டி விடுகிறார், 8 ஆண்டுகள் அதன் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவாக எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகையாகுது, சரியா. 1% வட்டி கொடுக்குறாப்புல அசலை கொடுக்குறாப்புல 6% வட்டியில் கொடுக்குறாங்க, 8 வருஷம் கழியுது, 8 வருஷம் கழிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கின அமௌண்ட்டை விட 260 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் நான் வந்து கடன் கொடுத்துருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க, சரியா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், சிமிலர் இன்ட்ரெஸ்ட் வாஸ் 260 லெஸ்ஸு, அப்போ சிமிலர் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 260 லெஸ்ஸாக இருக்குது, யாரை கம்பேர் பண்ணும்போது அசலை கம்பேர் பண்ணும்போது. இப்போ எடுத்துக்கலாமா, இந்த லைனை கரெக்டாக போட்டுக்கலாமா, இந்த லைன் தான் சரியா, ஓகேவா. இந்த சிமிலர் இன்ட்ரெஸ்ட் வாஸ் இப்போ சிமிலர்ஸ் ஈக்குவல் டு 260 லெஸ் யாரை கம்பேர் பண்ணும்போது சம் சம்னு அசல், ஸோ அசலை கம்பேர் பண்ணும்போது 260 கம்மியாக இருக்குது, அப்போ பி மைனஸ் 260 போட்டுக்கலாம் இல்லையா, தப்பு இல்லை. இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்லாம் என்ன, PNR/100 போடுவீங்க, இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் 260 போட்டுக்கலாம் இல்லையா, ஓகே தானே. இப்போ பி இன்டூ நம்பர் ஆஃப் பேஸ் தெரியும் 8 × R தெரியும் 6, ஸோ டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் 260 அவ்வளோதான். 8 × 6 48, அப்போ என்ன பண்ணுவேன், 48 P இஸ் ஈக்குவல் டு 100 ஆன்சர் கொண்டு போகிறேன். ஸோ 100 P மைனஸ் 260 போட்டுக்கலாமா, சரி 260 போட்டுக்கலாமா, இப்போ 0 இருக்குது, இது அவங்க இன்டூ ஆகி போகும், ஸோ 2-3 0 வந்துடும் மொத்தத்தில், சரியா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இது ஆன்சர் கொண்டு போகிறேன் அல்லது இது ஆன்சர் கொண்டு போகிறேன், அப்போ என்ன 100 P மைனஸ் 48 P என்ன போகிறோம், 52 P வருமா, ஓகே தானே. இப்போ 52 P மைனஸ் 260 இஸ் ஈக்குவல் டு 0 இருக்க போது இது என்ன கொண்டு வரேன், அப்போ 260 இஸ் ஈக்குவல் டு 52 P வரும். ஸோ கரெக்டாக எனக்கு 26 டூ டைம்ஸ் கட் ஆகும், ஸோ 1000 இது வந்து ஒரு 2 times வரும். ஸோ 2P = 1000 அப்படின்னா P = 1000/2 போடுவீங்க, கட்டின டான்ஸ் உங்களுக்கு 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி பி சாய்ஸ் அழகாக நீட்டாக ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சார் பி இல்லை, சி சாய்ஸ், ஓகேவா, ஏ சாய்ஸு இது, பி சாய்ஸு இது, சி சாய்ஸு, சி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர்ட்டு வரும். ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா யோசித்து பாருங்கள், கொஸ்டின் பொறுத்தவரை ஈஸி, புதுசாக கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பயப்படக்கூடாது, அந்த நேரத்தில் அந்த இடத்துல எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு கரெக்டாக நீ பார்த்தா அப்போ ஆன்சர் நீங்கள் பண்ணிக்கலாம், சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 15,000 ஃபார் 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் வெரிப்படுத்துகிறாங்க, 1st வருஷம் 15%, 2nd வருஷம் 20%, 3rd வருஷம் ஒரு 20% கொடுத்து உங்களுக்கு கேட்குறாங்க, சரியா. ஸோ இது உங்களுக்கு வந்து என்ன ஃபார்முலா இருக்குது, ஓகேவா, அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. என்ன ஃபார்முலா, A = P × 1 + R/100, ஓகேவா, இன்ட்டு வட்டி வெரியாகும் இல்லையா, அப்போ என்ன பண்ணிக்கணும், 3 வட்டி இருக்குது, 3 வருஷத்துக்கு 3 வட்டி கொடுத்துருக்காங்க, அவர் தனித்தனியாக வட்டியை நீங்கள் எடுத்துக்கணும், சரியா. பாருங்கள், ஏ பண்ண குடிச்சிக்கலாம், பி வந்து உங்களுக்கு தெரியும் 15,000, ஸோ 15,000 இன்ட்டு 1 + R/100 எவ்வளோ, 15%, ஸோ 15/100 போடுவீங்க, இன்ட்டு 1 + 20%, ஸோ 20/100 போடுவீங்க, அடுத்து வந்து 1 + 25/100 போட்டுக்கலாம், ஓகேவா. கட் பண்ணுங்கள், கட் பண்ணால் உங்களுக்கு 5க்கு 3 times இது 2 times போட்டுக்கலாம், இதை கட் பண்ணால் உங்களுக்கு 5 times வரும், இதை கட் பண்ணால் உங்களுக்கு 4 times வரும். என்ன பண்ணிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 15,000 × 20 × 1 = 20 + 3 = 23, அப்போ 23 × 20 வருமா, இன்ட்டு 5 இருக்கு 1 இருக்கு, 5 × 1 = 5 + 1 = 6, ஸோ 6 × 5 போட்டுக்கலாமா, ஓகே தானே. அடுத்து வாங்க, 4 × 1 = 4 + 1 = 5, ஸோ × 5/4 போட்டுக்கலாமா, அவ்வளோதான். நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஆன்சர் நீங்கள் போட வேண்டியதான், சரியா. ஸோ முடிஞ்சது கட் பண்ணுங்கள், ஸோ 5 கேன்சல் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வேறு என்ன கேன்சல் பண்ணலாம், 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம், ஸோ 2க்கு 3 times கேன்சல் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் 4 இந்த நம்பரும் கட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சதை கட் பண்ணுங்கள், கட் ஆகி வரும், சரியா. அப்படி எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபைன் என்ன வரும்னா 25875 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அமௌண்ட் வழி கிடைக்கும், ஓகேவா. ஸோ அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்குறான், ஃபைன் இந்த காமௌண்டஸும் கேட்குறான், ஸோ அமௌண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்க தேவை என்னது வட்டி தேவை, என்ன பண்ண போதும், கிடச்ச அமௌண்ட் கூட அவன் கொடுத்துருந்த அசல் இருக்கு இல்லையா 15,000, அந்த 15,000 மைனஸ் பண்ணால் போதும், அவங்க ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் ஆகும். இந்த இடத்துல 4 கட் பண்ணி இன்டு பண்ணிக்கணும், 23 × 3 × இன்டு பண்ணுங்கள், அந்த 2 5 7 கிடைக்கும், அதுலேருந்து 15 மைனஸ் பண்ணால் 10 8 75 அப்படின்னு சொல்லி ஏ சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எல்லா கொஸ்டினும் ஈஸி கொஸ்டின் தான்,
புரிஞ்சு மட்டும் போடணும், வேற ஒன்றுமே சொல்லது கிடையாது. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈஸி கொஸ்டின் தான். ஃபைண்ட் த காம்பவுண்டர்ஸ் ஆன் ருபீஸ் 10,000 அண்ட் 8% பர் ஆனம் ஃபார் 2, 3 by 4 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? இந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு மிக்சர் ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, காம்பவுண்டர்ஸில் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? ஏஸ் ஈக்குவல் டு பி இன்டு 1 + R/100 த ஹோல் பவர் ஏ இன்டு 1 + B/C இன்டு R/100 அப்படின்னு சொல்லி ஃபார்முலை படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி, ஃபார்முலா அடிப்படி போங்க, ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். சரியா? இந்த இடத்துல ஏங்கிற 2 இருக்கும், பிங்கிற 3 இருக்கும், சிங்கிற 4 இருக்கும். ஏ பி பை சி ஃபார்மெட்ல இருந்துச்சு அப்படின்னா இப்படி என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பி என்ன 1,000 ஆ 10,000 ஆ போட்டுக்கோங்க. 10,000 இன்டு 1 + R/100 1 + 8/100 போடுவீங்க. த ஹோல் பவர் ஏன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 வரும். இன்டு 1 + B/C அவருக்கு 3 by 4 போட்டுக்கலாமா? ஸோ 3 by 4 இன்டு ஆர் போடணும். ஆர் வழி ஒன்று 8 சைட் போட்டுக்கோங்க. டிவைட் பை கீழே வந்து உங்களுக்கு 100 வரும். ஓகேவா? இப்போ கட் பண்ணுங்கள். ஒரு 2 × 6 இருக்கும், இங்கேயும் கட் பண்ணால் உங்களுக்கு 4 கட் பண்ணாமல் ஒரு 2 times அப்புறம் ஒரு 15 இருக்கும், திருப்பி கட் பண்ணால் உங்களுக்கு 20 வரும். சரியா? ஸோ பாக்கி என்னதுன்னு பாருங்கள், 10,000 இருக்குது. ஓகேவா? இன்டு 25 × 125 + 26 2 times இருக்குது. அப்போ 26 × 25 போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் என்ன 6 இருக்கா, அது கட் பண்ணவங்களுக்கு ஒரு 15 போட்டுக்கலாமா? ஸோ 50 × 1 50 + 3 53 அப்போ இன்டு 53/50 அப்படின்னு வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது கேல்குலேஷன் மட்டும்தான். கரெக்டாக ப்ராப்பராக நீட்டாக கட் பண்ணி போட்டால் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? கரெக்டு தானே? சரியா? இதுக்கு வழி இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட் போகிற வாய்ப்பே இல்லை. இந்த 0 கேன்சல் விட்டுருக்கலாம். இந்த 5 கட் பண்ணால் உங்களுக்கு ஒரு இன்னொரு 200 வருமா? ஓகே, 200 வரும். அப்போ 325 இந்த 200 முடிஞ்சதை கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டு பண்ணி தான் போட முடியும், வேறு வழியே கிடையாது. 25 கட் பண்ண என்ன வரலாம், 8 times போட்டுக்கலாமா? வேறு எதுவும் கட் ஆகுமா? வேறு எதுவுமே கட் ஆகாது. 8 ஈவன் நம்பரு, 26 ஈவன் நம்பரு 53 கட் ஆகவே செய்யாது. ஸோ கண்டிப்பாக 8 × 26 × 56 × 53 போட்டால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். சரியா? என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க, 1, 2, 3, 6, 3.84 கிடைக்கும். ஸோ கிடைக்கிறவங்க என்னது, அமௌண்ட் வேல்யூ. ஐ ஃபைண்ட் த காம்பவுண்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். பழைய சம் ஃபஸ்ட் சம் பார்த்தீங்க இல்லையா, அது இந்தியன் சம்ல, அதையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து அசலை மைனஸ் பண்ண போதும் உங்கள் வட்டி கிடச்சிரும். 10,000 மைனஸ் பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணால் 2, 3, 6, 3.84 சொல்லி இதுலேயும் உங்களுக்கு HIS ஆன்சர் ஆகிட்டு வரும். சரியா? எதுவுமே கஷ்டம் இல்லை, சால்வ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். காமௌண்டர் பொறுத்தவரை கண்டிப்பாக கேல்குலேஷன் லென்த்தாக தான் போகும், வழியே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும். சரியா? சரி, டைம் எடுத்து பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? வழி இல்லை, இந்த மாதிரி சம் வந்து லாஸ்ட்டில் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். பட் பண்ணாமல் விட்டுறாங்க, நம்ம எடுத்து தெரிஞ்சு போச்சு. ஃபார்மில் தெரிஞ்சால் ஈஸி, கேல்குலேஷன் லென்த்தாக போதும் செய்யும், அது போட்டு தான் ஆகணும், வழி இல்லை. சரியா? சரி, அடுத்த பாருங்க, ஃபைண்ட் த டோட்டல் சர்வீஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு ஹூஸ் லென்த் பிரெத் ஹைட்டு கொடுத்தாச்சு ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? கன செவ்வகத்தின் நீளம் அகலம் உயரம் கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு மொத்த பரப்பளவு காணும் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ மொத்த பரப்பளவு, ஸோ டோட்டல் சர்வீஸ் சரியா? ஸோ டிஎஸ்என் ஃபார்முல என்ன, கியூபாய்டுக்கு அப்படின்னு தெரியணும். என்ன ஃபார்முலா? ஸோ 2 × லென்த்து பிரெத் ப்ளஸ் பிரெத் ஹைட்டு ப்ளஸ் ஹைட்டு லென்த்து, இதெல்லாம் இன்டு பண்ணி பிரச்சனை ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு 2 × லென்த் இன்டு பிரெத்தா? ஸோ லென்த் என்ன, 4.5 × 3 போடுவீங்க. ஸோ 4.5 × 3 இல்லையா? ஸோ 4.5 × 3 ஒரு 13.5 வரும். ஓகேவா? டேட்டா போடுறேன், 13.5. ஓகே, ப்ளஸ் பிரெத் இன்டூ ஹைட்டு, ஸோ 3 × 2.5 போடுவீங்க. ஸோ 7.5 வரும். ப்ளஸ் ஹைட் இன்டூ எல், ஸோ 2.5 × 4.5 போட்டு பார்த்தா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 9 ஸோ 11.25 அவன் 2.5 மாதிரி இருக்கும். சரியா? சரி, இப்போ 13.5 7.5 11.25 எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இங்கே 2 போட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் 64.5 சொல்லி அதாவது ஆன்சர் கிடைக்கும். ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஃபார்முலா தெரிஞ்சால் வேலை ஈஸி, ஃபார்முலா தெரியாட்டி கஷ்டம், அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 3 identical கியூப்ஸ் ஆஃப் சைட் 4 cm ஆர் ஜாயின் எண்ட் டு எண்ட், ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ ரிசல்ட்டிங் கியூபாய்டு. 3 கியூப் இருக்குது, ஓகேவா? அந்த 3 கனசதுரம் இருக்குது. அந்த கனசதுரத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கன செவ்வகமாக மாற்றுறாங்க. சரியா? சைட் பை சைடு ஒட்டி மாத்திரம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோமே, ஒரு கியூப் இருக்குது, 3 கியூப் இது மாதிரி இருக்குது, அதுக்கு சைடு கொடுத்தாச்சு 4. அப்போ இது 4 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு லென்த்து பிரெத்து ஹைட் எல்லாம் 4 இருக்கும். என்ன பண்ணுறாங்க, நான் ஒரே 3 சேர்த்து இருக்கிறதா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரே இதை மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ மாற்றினாப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு பீஸ் கிடைக்கும், ஒரு கியூப் பாய் எனக்கு கிடைக்கும். சரியா?
சரி, இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த கியூபாய்டு பார்த்தீங்கன்னா இந்த கியூபாய்டுக்கும் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து சர்ஃபேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் டிஎஸ்ஏ கேட்குறாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி சேர்க்கும் போது இது ஃபோர் ஆட் இருக்கும், இதுவும் ஃபோர் ஆட் இருக்கும், ஃபோர் ஆட் இருக்கும். ஓகேவா? ஸோ லென்த்து ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஃபோர் வரும், பிரெத்து ஃபோர் ஆட் இருக்கும், ஹைட்டு மாறப்போகிறது கிடையாது ஃபோர் தான். சரியா? இந்த சைட் பை சைடு அவங்க ஆட் பண்ணால இது மட்டும் எனக்கு நான் ஃபோர் ஒரு ஃபோர் ஒரு ஃபோர் லென்த் ஜாஸ்தியாக இருக்கும், பிரெத்தும் ஹைட்டும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஃபார்முலா சேம் தான், என்ன லாஸ்ட் பார்த்தீங்க இல்லையா? ஸோ டிஎஸ்எஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ லென்த்து பிரெத்து ப்ளஸ் பிரெத்து ஹைட்டு ப்ளஸ் ஹைட்டு லென்த்து இன்டு பண்ணி ப்ளஸ் பண்ணி இன்டு டூ போட்டால் ஆன்சர் ஒன்று கிடைக்கும். சரியா? என்ன வித்தியாசம்னு நேரத்தில் லென்த் மட்டும் வேரி ஆகும், ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் டுவெல்னு வரும். ஓகேவா? பிரெத்து உங்களுக்கு ஃபோர் தான் வரும், ஹைட்டு உங்களுக்கு ஃபோர் தான் வரும். இந்த டேட்டாஸை கரெக்டாக சப்ஸ்டி பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஏன்னா ஒரு 2 இன்டூ லென்த்னு பார்த்தா, ஸோ 12 இன்டூ ஃபோர் போட்டால் ஒரு 48 வரும். ஓகேவா? ப்ளஸ் பிரெத் இன்டூ ஹைட்டா 4 இன்டூ ஃபோர் போட்டால் உங்களுக்கு 16 வரும். ப்ளஸ் ஹைட் இன்டூ லென்த்தா 12 இன்டூ ஃபோர் அது ஒரு 48 வரும். ஸோ 48 ப்ளஸ் 16 ப்ளஸ் 48 போட்டு பாருங்கள், 112 வரும். இங்கே 2 போட்டால் உங்களுக்கு 224 சொல்லி ஏ சாய்ஸ் அழகாக ஆன்சர் கிடைக்கும். அது தெரிஞ்சுக்கோங்க. கேகே 12 சர்வீஸ் ஏரியா ஏஎன் வந்தாலே, அதாவது புதிய கண செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டான். சரியா? மொத்த பரப்பளவும் கொடுத்துட்டான். அப்போ கிடைக்கிற ஆன்சர் கண்டிப்பாக சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரும், ஏரியா கூட ஸ்கொயர் தான் வரும். அவன் பாட்டு சாய்ஸ் இன்னொரு சாய்ஸ் 224 சென்டி கியூப்னு கொடுத்துருப்பான், ஏ சாய்ஸை கொடுத்துருப்பான், டக்குன்னு போய் அப்பா அடி ஆன்சர் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி இதை போட்டு வச்சிங்க, முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ கொள்ளளவு வால்யூம் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு கியூ போட்டுக்கலாம். ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லி ஏரியாங்க வார்த்தையை கொடுத்தா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கியூ போட்டக்கூடாது. கொஞ்சம் தெளிவாக இருங்க, ஏன்னா ஒரு சென்டிமீட்டர் கியூப் வராது, ஸ்கொயர் தான் வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ பீஸ் ஆஃப் ஒர்க்கின் 12 டேஸ், ஏ மட்டும் 36 டேஸ், பி மட்டும் கேட்குறாங்க. ஈஸியான ஃபார்முலா, பி மட்டும் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ்ன்னு போடுவீங்க, கரெக்டாக? அப்போ எக்ஸ் இன்டூ ஒய்யா, ஸோ 12 இன்டூ 36 போடுவீங்க, டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய், ஸோ 36 மைனஸ் 12 போடுவீங்க, மைனஸ் பண்ண 24 கிடைக்கும். ஸோ 12 டுவெல் கன் டூ டைம்ஸ் வரும், 36 பாதி என்ன 18, அவ்வளோதான். இதெல்லாம் செய்யவே கூடாது, ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். கண்ணை மட்டும் கொஸ்டினை பார்த்துன்னு 18 அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் போட்டுறாங்க. என்ன தான் கொஸ்டின் உங்களுக்கு பார்த்த கொஸ்டினாக இருந்தாலும் நான் ஸ்பாட்டில் லைட்டாக செஞ்சு பார்த்து போடுங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன டேட்டா மாத்திரமும் தெரியாமல் போயிடும், மாட்டிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் புக்கில் பார்த்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி தான், வீடியோஸ் பார்க்குறீங்களா, என் சேனல் பார்க்குறீங்களா, இங்கே சொல்லி கொடுத்து சம்மந்தாலும் சரி தான், எக்ஸாம்பிள் இதே கொஸ்டின் கேட்டாலும் கொஞ்சம் ஸ்பீடாகட்டு செஞ்சு பார்த்து ஆன்சரிங் போட்டால் கொஞ்சம் பெட்டர், சேஃப்டியும் கூட. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இட் டேக்ஸ் 120 மினிட்ஸ் டு வீட் அ கார்டன் வித் இட்ஸ் கார்டனர்ஸ், இது சேம் ஒர்க் இஸ் டன் 30 மினிட்ஸ், ஹவு மெனி மோர் கார்டனர்ஸ், இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட், அடிக்கடி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறான். சரியா? இப்போ தோட்டத்தில் வந்து 6 பேர் சேர்ந்து 120 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க, எனக்கு 30 மினிட்ஸ் வேலையை முடிக்கணும் அப்படின்னா எத்தனை கார்டன்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னு கேட்குறான். சரியா? ஸோ 120 மினிட்ஸில் எனக்கு வந்து 6 கார்டனர்ஸ் இருக்காங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா எனக்கு வந்து 30 மினிட்ஸில் சீக்கிரம் முடிக்கணும். ஸோ டைத்து வந்து சீக்கிரம் முடிக்கணும், டைம் குறையுது. டைம் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணால் வந்து எக்ஸ்ட்ரா ஆட்களை உள்ளே கூட்டு வரணும், ஆட்களை ஜாஸ்திப்படுத்தணும், ரெண்டும் வேறு வேறு டைரக்ஷன். அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்படி வச்சு கட் பண்ணுவீங்க. 120 by 30 into 6 இது கேன்சல் போட்டுக்கலாமா? ஸோ 3 to 2 டைம்ஸ் போட்டுக்கலாமா? ஸோ 12 into 2 போட்டால் 24, ஸோ 24 கண்ணை மூட்டு சி சாய்ஸ்ன்னு சொல்லி போட்டுறக்கூடாது. என்ன கேட்குறான், எத்தனை பேர் ஜாஸ்தியாகணும்னு கேட்குறான். ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க, நம்மளுடைய கேட்குறது எத்தனை ஜாஸ்தியாகனு கேட்குறான். என்ன பண்ண, 24 6 மைனஸ் பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணால் 18. ஸோ ஆன்சர் உங்களுக்கு 18 பேர் தான் தேவைப்படும். அவசரப்பட்டு சி சாய்ஸை போட்டுறக்கூடாது, தப்பாக போயிடும். பி 18 தான் உங்களுக்கான ஆன்சர். ஏன்னா எவ்வளோ ஜாஸ்தியாக தேவைன்னு கேட்கலாம். எத்தனை இதே கொஸ்டின், ஹவு மெனி கார்டனர்ஸ் கேட்ட ஆன்சர் தான் 24 தான் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. சரியா? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொஸ்டின் புக்கில் என்ன இருக்கோ அப்படி படித்து வச்சுருப்பாங்க. அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவோம், டிஎம்ஹெச் கொஸ்டின் எடுக்கிறவங்க கன்ஃபார்மாக அந்த மோரை மட்டும் அழிச்சு விட்ருவோம். அப்போ ஆன்சர் 24 தான் வரும். அப்போ போயிட்டு சார் வந்து மைனஸ் பண்ண சொன்னாங்க, அதனால் நான் வந்து மைனஸ் பண்ணேன், 12 போட்டேன்னு சொல்லக்கூடாது. சரியா? அந்த ஸ்பாட்டில் கொஸ்டின் என்ன கேட்கும் அப்படிங்கிற பார்த்து போடணும். ஸோ மோர் கேட்டதுனால எத்தனை ஜாஸ்தியாக தேவைப்படும் கேட்டதுனால என்ன பண்ணுறேன், 24 6 மைனஸ் பண்ணி 18 சொல்லி ஆன்சர்னா போடுறேன். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏஇ ஷார்ட்டர் தன் பி, கார் மாற்றிக்குவோம், ஒரே கார் போயிட்டு இருக்க கார் மாற்றிக்குவோம். ஸோ ஏஇ ஷார்ட்டர் தன் பி பட் டாலர் தன் சி, இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின். ஓகேவா? வீடியோ பாஸ் பண்ணுங்கள், அப்படியே நீட்டாக என்ன பண்ணுங்கள், திங்க் பண்ணி ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கல அப்படின்னா வீடு ஆன் பண்ணி கண்டி பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே, பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏ வந்து ஷார்ட்டர் தேன் பின்னு கொடுக்குறான். ஸோ ஏ வந்து ஷார்ட்டர் தேன் பி போட்டுக்கலாமா? கரெக்டு தானே? ஏ வந்து பி கம்பேர் பண்ணும்போது ஏ சின்னதாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஆரோ போட்டுக்கோங்க. சரியா? சேம் பட் டாலர் தேன் சின்னு கொடுக்குறான். பட் யாரை குறிக்கும், ஏ குறிக்கும். ஸோ ஏ வந்து டாலர், ஸோ ஏ வந்து டாலர் இருக்கும். யாரை கம்பேர் பண்ணும்போது சியை கம்பேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்.
செகண்ட் பாருங்க டி இஸ் ஷார்ட்டர் தேன் ஏ. ஸோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படி எழுதிக்கிறேன். செகண்ட் பாருங்க டி வந்து டாலர் தேன் சி அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படி எழுதிப்போம். அடுத்து பாருங்க இ இஸ் ஷார்ட்டர் தேன் பின்னு கொடுக்குறாங்க, பட்னா யாருக்கும் ஏ குறிக்கும். ஸோ இ இஸ் டாலர் தேன் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த கொடுத்துருக்க மூணு சேனல் பண்ணுறேன், ஒரே இதை மாத்துறேன். ஏபி ஏசின்னு இருக்கா, அப்போ ஏ பியை கம்பேர் பண்ணால் பி பெருசாக இருக்குது, ஏசியை கம்பேர் பண்ணால் ஏ எனக்கு பெருசாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு தான் இருக்குது இல்லையா, என்ன பண்ணிட்டேன் ஒரே தான் மாற்றிக்கிட்டேன். அடுத்து பாருங்கள் டி இருக்குது ஏ இருக்குது, கம்பேர் பண்ணால் ஏ தான் பெருசு, ஆனால் டிசியை கம்பேர் பண்ண டி பெருசு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் இபியை கம்பேர் பண்ணால் பி தான் பெருசு, ஆனால் இ ஏன் கம்பேர் பண்ணால் ஏங்க போட்டாகணும், யார் பெருசு, இ தான் பெருசு. ஸோ கொடுத்துருக்க நம்ம ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இல்லையா, என்ன பண்ணிக்கிட்டேன் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மூன்று பார்த்தீங்களா இதை ஒரே மாற்றணும், மாற்றினா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, யார் ஷார்ட்டஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். சரியா? என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சி எடுத்துக்கிறேன், ஏ எடுத்துக்கிறேன், பி எடுத்துக்கிறேன், சும்மா ரன்னாக போட்டுக்கிறேன். இப்போ இதை போட்டுக்கிட்டு சிடிஏ, ஸோ இந்த இடத்துல சி டி இருக்குது ஏ இருக்குது, கரெக்டாக அப்படிலாம் டிங்க வாங்க, ஏ இருக்குது இ இருக்குது பி இருக்குது. ஸோ ஈங்கிறது ஏக்கும் பிக்கும் செந்தில் வருது, அப்போ ஏ இங்கே இருக்குது பி இங்கே இருக்கா, அப்போ செந்தில் என்ன போட்டோம், இதான் போட்டாகும். அடுத்து பாருங்கள் இந்த சிடிஏன்னு இருக்குது, அப்போ சிக்கும் ஏக்கும் சென்டர் டிஏ போடணும், அப்போ இந்த டிஎம் போட்டு தான் ஆகணும். எல்லா டைரக்ஷன்ஸ் யாரும் பாருங்கள் ஒரே மாதிரி போகுது. அப்போ சி லெஸ் தேன் டி இப்படி போட்டுருவீங்களா? என்ன கேட்குறான், யார் வந்து ஷார்ட்டஸ்ட்னு கேட்குறான், யார் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஆன்சர் நீங்கள் போட்டால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். யார் ஷார்ட்டஸ்ட்டு, இவங்க ஷார்ட்டஸ்ட்டு. ஸோ சி உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஏதாவது கஷ்டம் இருக்கா, ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? பார்த்து போடுங்க. இந்த ரெண்டு தான் பிரித்து உங்களுக்கு குஷன் கொடுத்துருக்காங்க, இதை ரெண்டும் சேர்த்து ஒரே மாற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரே இதை மாற்றுறதுக்கு இந்த மூணையும் ஒரே சீட்டு மாற்றிக்கிட்டோம். நான் கேட்க லீஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு சி. சரியா? ஆன்சர் சி, சாய்ஸுங்க சி தான். சென்னாங்கில் ஆன்சர் சீன் இருக்கும், அவன் பி சாய்ஸ்க்காக போய் என்ன பண்ணியிருப்பான், சீன் போட்டிருப்பான். நம்ம சீன் நினச்சிக்கிட்டு ஆன்சர் சீன் நினச்சிக்கிட்டு சாய்ஸை சீன் போட்டுறக்கூடாது. எந்த சீனா எந்த சாய்ஸில் வச்சுருக்கான்னு பார்க்கணும், பார்த்து அது ஏற்றாமல் ஆன்சர் நீங்கள் போடணும். அது இல்லை அப்போனா மாட்டிக்கிடுவீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். சரியா? சரி, அது வச்சு பாருங்கள். த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ கிங் ஆர் குயின் ஆர் ஜாக் ஃப்ரம் டெஸ்க் ஆஃப் கார்ட்ஸ் கேட்டாங்க. சரியா? நன்கு கலைக்கப்பட்ட சீட்டு கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படைவீரன் வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கலாம். ராஜ் கஷ்டம் இருக்கா, யூஸ் பண்ண மொத்த கார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், எத்தனை கார்ட்ஸ் இருக்கும், 52 கார்ட்ஸ் இருக்கும். 52 கார்ட்ஸில் கிங் எத்தனை கிங் இருக்கும், 4 கிங்கு. ஓகேவா? குயின் எத்தனை இருக்கும், 4 குயின். அப்புறம் ஜாக் வந்து ஒரு 4 ஜாக் இருப்பார். சரியா? சார், 4+4+4 மொத்தம் 12 கார்ட்ஸ் உங்களுக்கு கேட்குறான். 12 கான் ப்ராபபிலிட்டி கேட்குறான். கட் பண்ணி பாருங்கள், கட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு 3/13 அப்படின்னு சொல்லி சி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா, கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள், ஒரு கஷ்டம் இல்லை, ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? சார், ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். த பிரின்சிபல் பிகம்ஸ் ருபீஸ் 17,000 அண்ட் ரேட் ஆஃப் 12% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 3 இயர்ஸ், ஃபைண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவட்டி விதத்தில் ₹17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின். இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது டேரெக்டாக ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஓகே தான், இல்லை எனக்கு ஃபார்முலா தெரியல அப்படின்னு டிரைவ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தப்போ தக்குன்னு ஃபார்முலா தெரியணும்னு பிரச்சனையே கிடையாது. என்ன பண்ணலாம், ஏ சீக்குவல் டு ஸோ பி இன்டு 1+NRB கண்ட அசல் என்னன்னு கேட்டால் அந்த ஃபார்முலா மைண்டில் வரணும். சப்போஸ் எனக்கு வரலை தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம் டிரைவ் பண்ணிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லாவே தெரியும். ஸோ அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் P+I அப்படின்னு தெரியும், கரெக்டாக. இந்த இதை பிரின்சிபல் விட்டுறாங்க, நமக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்களா, இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்லாம் தெரியும். ஐ சீக்குவல் டு என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணி சிம்லர் சீக்குவல் டு P NR/100 போட்டுக்கலாம் இல்லையா, தப்பி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. அந்த பி என்ன பண்ணுறேன்னு காமன் வெளியே எடுத்த அப்படின்னா எனக்கு 1+NR/100 கிடச்சிடும் இல்லையா. ஸோ ஃபார்ம்ல மறந்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அசல் என்னன்னு கேட்டால் இந்த ஃபார்முலா நீங்கள் மைண்டில் வச்சு செம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, சப்ஸ்டி பண்ணலாமா, என்ன பண்ணிக்கலாம், அசல் கேட்குறாங்க, அவங்க என்ன தெரியும், அமௌண்ட் கொடுத்தாச்சு, பிரின்சிபல் பிகம்ஸ் கொடுத்துட்டான், அவள் ஏதோ ஒரு அசல் இருக்குது, அது தொகையாக மாறி இருக்கு, கரெக்டாக. அப்போ அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க, 17,000 = பி கண்டுபிடிக்கணும். ஸோ 1+N × R. ஸோ என் உங்களுக்கு தெரியும் 3 இயர்ஸு, ஆர் உங்களுக்கு தெரியும் 12%. ஸோ 12 × 3 போட்டு 36. ஸோ 36/100 என்ன பண்ணுங்க, டேரெக்டாக போட்டுக்கலாம். சரியா? இப்போ கட் பண்ணலாமா, 4 கட் பண்ண 9 டைம்ஸு, இது 25 வரும். ஓகேவா? ஸோ 25 × 1 போட்டால் 25+ 9 போட்டால் 34. ஓகேவா? அப்போ 17,000 = P × 34/25 கிடைக்கும். கட் பண்ணால் 17 கரெக்டாக கட் பண்ணலாம், 1000 கிடைக்கும், 2 டைம்ஸும் கிடைக்கும். திருப்பி கட் பண்ணால் 500 போகும். ஸோ கரெக்டாக 25 × 500 போட்டால் என்ன கிடைச்சிரும்,
உங்களுக்கு பி கன்வெர்ட் கிடைச்சிடும். இன்ட்டு பண்ணி பாருங்க, ஆன்சர் உங்களுக்கு 12,500 சொல்லி பி சாய்ஸ் அழகா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப ஈஸி கொஸ்டின். ஃபார்ம் வந்து கரெக்டாக போட்டு பாருங்க, ஃபார்மை தெரியாட்டி ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. சரியா, டவுட்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுற டெலிகிராம் தான். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமே உங்களுக்கு நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதே நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் கேட்கிங்க அப்படின்னா 1-to-1 நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்குன்னா சொல்லி தரதுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கறதுக்கு இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். என்ன டெஸ்ட் பேட்ச் ஆகும், டிஎம்பிசியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், என்னாலும் சரி எக்ஸாமுக்காக டாபிக் வைஸ் ஃபுல் போர்ஷன் எல்லாமே டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து சின்ன அமௌண்ட், முடிஞ்ச அளவுக்கு குறைவான அமௌண்ட்லாம் சார்ஜ் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம், வெப்சைட்டில் நோட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம், டெஸ்ட் பேட்ச் மட்டும் பைசா வைக்கிறோம். அது வந்து ஒர்க் இருக்குது, எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் பண்ணுறதுனால அதை வச்சுருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணும்போது உங்கள் மேலே அலோன் கேட்கும், அதையும் கொடுத்துட்டீங்கன்னா ஏதாச்சும் நம்ம போஸ்ட் போடுறப்பனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் கிளிக் பண்ணி உடனே நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பை அசியூமிங் ஏ வந்து 1, பி 2 அப்படின்னு கொடுத்து எனக்கு ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, கொஞ்சம் நேரம் இந்த வீடியோ பாஸ் பண்ணிடுங்க, பாஸ் பண்ணி என்ன வரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள். சரியா, உடனே அப்படியே ஆன்சரிங் கண்டி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திங்க் பண்ண தாட் அந்த மைண்ட் வந்து அப்படியே லோ ஆகிட்டே இருக்கும், எக்ஸாம் அளவு யோசிக்க மாட்டீங்க, மைண்ட் அப்படியே மலங்கி போயிடும். ஸோ கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எப்படி கொடுத்துருக்கலாம், என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள். சரியா, சரி, ரொம்ப சிம்பிள். இதை பார்த்தவுடன் நம்பர்ஸ் பார்க்க 25 கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க, 196 கொடுத்துருக்காங்க. சரியா, சாய்ஸும் பாருங்கள், 4, 9 இங்கே 9 இங்கே 4, 27, 8, 27. சரியா, நான் முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக வந்து எனக்கு சி சாய்ஸும் டி சாய்ஸும் வராது, முடிவு பண்ணிட்டேன். ஏன் முடிவு பண்ணேன், எப்படி முடிவு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஸ்கொயர் நம்பர். பட் இங்கே பாருங்கள், இது கியூப் நம்பர், இது கியூப் நம்பர், கண்டிப்பாக வராது. இது 8, 27 கியூப் நம்பர், கண்டிப்பாக வராது. ஸோ 4, 9 ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர், 9, 4 ஸ்கொயர் நம்பர். அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 4, 9 போடணும் அல்லது 9, 4 போடணும், மாட்டி முழிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கீ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக சி சாய்ஸும் டி சாய்ஸும் வரான்னு தெரிஞ்சு போச்சு, காரணம் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படிங்கிறனால. ஓகேவா, சரி, இந்த 25 வரும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக 5 ஸ்கொயர் எங்கேயாச்சும் வந்திருக்கணும், 16 வரும் அப்போனா எங்கேயாச்சும் எனக்கு 4 ஸ்கொயர் வந்திருக்கணும். ஸோ 5 ஸ்கொயர், 24 ஸ்கொயர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தால் மட்டும்தான் நான் வந்து 25 கொண்டு வர முடியும். சரியா, அதை கண்டுபிடி க்ளூ கொடுத்துட்டான், ஏக்கு 1, பிக்கு 2 கொடுத்தா கண்டிப்பாக வந்து லெட்டர்ஸ் இருக்கு, லெட்டர்ஸ்க்கு வந்து நம்பர்ஸ் தான் போட்டுக்க முடியும் அப்படின்னு மைண்ட் வச்சுக்கலாம். ஸோ எஃப்க்கு 6 வரும், ஜேக்கு 10 வரும். சரியா, இந்த 16, 10 வச்சு நான் எப்படியாச்சும் 1 to 25 அது 16 கொண்டு வர முடியும். ஸோ 10 + 6 போட்டால் 16 கிடச்சிரும். ரைட்டா, 6 and 10 ஆட் பண்ணால் 16 கிடச்சிரும். அப்போ இந்த என்எஸ்ன்னு போடுங்க, என்எஸ்ஸையும் நீங்கள் நம்பர்ஸ் எடுத்து போட்டு அதை ஆட் பண்ணால் 25 தான் பார்க்கணும். என்ன என்னக்கு என்ன வரும், 14 வருமா, 19 போடுவீங்களா? ஸோ 14, 19 ஆட் பண்ணால் 25 ஜாஸ்தியாக போயிடும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸ் பண்ணால் இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகலை. அப்போ அடுத்து என்ன போயிடணும், மைனஸ் போயிருங்க. 6 - 10, 10 - 6 பண்ண என்ன வரும் உங்களுக்கு, 4 வரும். கரெக்டாக, இன்னும் இருக்கா 4 ஸ்கொயர் பண்ணால் சுவிச்சிங் கிடச்சிடும். 14 - 19 போட்டு பாருங்கள், 5 வருமா, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 கிடச்சிருமா? அப்போ இந்த இருக்க நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸை எடுத்து டிஃப்ரென்ஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணி அந்த பக்கம் தூக்கி போட்டிருக்காங்க. இந்த என்னன்னு இருக்கா, அது என்னுக்கு நம்பர் போட்டு எஸ்க்கு நம்பர் போட்டு அதை நீங்கள் மைனஸ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர், ஸ்கொயர் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை அந்த பக்கம் தூக்கி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணோம், என்கியூக்கும் டபிள்யூக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து 4.9 சொல்லி ஏ சாய்ஸ் கிடைக்கும். லாஜிக் சொல்லி கொடுத்துட்டேன், இதான் மெத்தடு. நீங்கள் இதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், ஃபைனல் ஆன்சர் பார்த்து போட்டுக்கோங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 0.40, 0.43, 0.46 அப்படி கொடுத்துட்டு இது என்ன பண்ண, எத்தனை டேர்ம்ஸில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை பண்ணால் இதில் ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்குது. பட் என்ன பண்ணுறான், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும் தான் கேட்குறான். ஸோ வேலை ஈஸியாக போச்சு, ஃபார்முலா தெரியும். இது உங்களுக்கு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை டி ப்ளஸ் 1. சரியா, சரி, இது உங்களுக்கு ஏபி தான். ஏன்னா 0.40, 0.43, 0.03 கூடி போயிட்டு இருக்கு. அப்போ என்ன, கண்டிப்பாக ஏபி தான். ஸோ ஃபார்ம்ல என்சிக்குள் எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 போட்டுக்கலாம். சரியா, ஓகே. இப்போ லாஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியும் 1, ஓகேவா? ஸோ 1 போடுறத விட சரி, ஓகே, ஏசி 1 போட்டுக்கலாம். டி சீக்குவல் டு காமன் டிஃபரன்ஸ் சொல்லும்போது 0.43, 0.40 அப்போ என்ன வரும், 0.03 வரும். மைனஸ் பண்ணுங்கள், 0.43 - 0.40 மைனஸ் பண்ணால் 0.03.
அப்புறம் வேற என்ன தேவை ஏ தேவைடோ ஏ வந்து 0.40. எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ல இது பிடிக்கல. அப்ப என்ன பண்ணுவேன், காமனா பாயிண்ட் டூ டிஜிட் இருக்கா, அப்ப எல்லாம் நம்ம நம்ம பாயிண்ட் பண்ணீங்க இன்டூ 100 போட்டு ஆன்சர் கிடைச்சிரும். 1 × 100 இருக்கும். 0.03 போட்டா உங்களுக்கு 3 வரும். 0.40 போட்டா உங்களுக்கு 14 வரும். இப்போ வேலை ஈஸி ஆரம்பிக்கல சரியா. ஸோ ஏ மைனஸ் சாரி எல் மைனஸ் ஏ. ஸோ 100 என்ன 100 போட்டிருக்கேன், இது எல் சரியா, சாரி 100 இருக்கு. ஸோ 100 − 40 போடுவேன் சரியா. ஸோ 100 − 40 போட 16 வரும். டி உங்களுக்கு தெரியும், 3 + 1 போட்ட ஆன்சர் கிடைச்சிரும். 60/3 போட 20 + 1 போட்ட ஆன்சர் உங்களுக்கு 21 டேர்ம்ஸ் வந்து இந்த சீரீஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம் சரியா. ஒன்றில் டேரெக்டாக எல்லுக்கு நீங்கள் பாயிண்ட் கூட செய்யணும், தப்பு இல்லை சரியா. என்ன ஒன்று மைனஸ் 0.40 போட்டு செய்யணும், ஒன்றும் தப்பு இல்லை. பட் அது வந்து கொஞ்சம் பாயிண்ட்டு புள்ளி மாற்றி வச்சு எதாவது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணுங்க, நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் மூலியெல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ண கூட ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் இன்ஃபினிட்டி. 21 + 14 + 20/3 போயிட்டே இருக்குது சரியா. ஸோ இன்ஃபினிட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். சம் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை 1 − r. இது வந்து உங்களுக்கு என்ன சீரீஸ் பார்க்கணும், பெருக்கு தொடர் கூட்டு தொடர்னு பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு 14 / 21 போட்டால் ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரும் 28/3/14 ஒரு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டு ஆன்சர் சேம் அப்படின்னா ஜிபி. ஓகேவா. சப்போஸ் எனக்கு அப்படி கிடைக்கல, சேமாக கிடைக்கல அப்படின்னா 14 − 21 ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சரும் 28/3 − 14 போட்ட ஆன்சர் சேமாக இருந்தால் அது ஏபி. எல்லாம் நம்ம சீரீஸ் எடுத்து கொடுத்துட்டோம் சரியா. சமைச்சு புக் நியூ சமைச்சு மேத்ஸ் வந்து ஃபோல்டரில் ஏபினா என்ன ஜிபினா என்ன அப்படிங்கிற தெல்ல தெளிவாக கம்ப்ளீட்டாக எல்லா சம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டோம். பார்க்காதவங்க சேனல் வீடியோஸ் பார்த்துக்கோங்க. நியூ சமைச்சு மேத்ஸ் அப்படின்னு ஃபோல்டர் லாஸ்ட்டில் இருக்கும், என் 10th புக் இல்லையா, லாஸ்ட்டில் போட்டிருப்போம், அதை செக் பண்ணி பாருங்கள் சரியா. சரி ஃபானா பாருங்கள். ஏஸ் மீன்ஸ் ஏ பை 1 − ஆரா. ஏ உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம் முதல் உறுப்பு 21 டிவைட் பை 1 − r கண்டுபிடிக்கணும், காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ 14/21. ஸோ 14/21 அவசரப்பட்டு டக்குன்னு 21/14 போட்டுறப்படா, அது தப்பாக போயிடும் சரியா. செகண்ட் டேர்ம் டிவைட் ஃபர்ஸ்ட் டேர்ம் போடணும். ஸோ கட் பண்ணுங்கள், 7 டூ டைம்ஸ் 3 டைம்ஸ் 2/3 அப்படின்னு சொல்லி காமன் ரேஷியோ கிடைக்கும் சரியா. ஸோ 1 − 2/3 த்ரீ வச்சு ஒன்று பெருக்கனா 3 − 2 = 1 / 3. இப்போ 21/3 இருக்கும், 3 மேலே போயிருமா, போகாது, மேலதான் போகும் கரெக்ட். 21 × 3/1 வரும், இன்டு பண்ண உங்களுக்கு 63 சொல்லி ஆன்சர் வரும். ஈஸியான கொஸ்டின், ஃபார்ம்ல இருந்தால் ஈஸி, ஃபார்ம் 3 கஷ்டம். இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ 1 − 2/3 சொன்னோம். ஸோ 3 × 1 = 3 − 2 = 1, அதான் 1/3. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எல்சியம் எடுக்கணும், எல்சியம் ஸ்பீடாக எடுக்கணும், ஸ்லோவாக இருந்து எல்சியம் ஆஃப் 3, 1 = 3 அப்பெல்லாம் போட்டு சின்ன பிள்ளை மாதிரி எழுதிட்டீங்கன்னா டைம் வேஸ்ட்டு. டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஈஸி தான் சரியா, நான் ஸ்பீடாக சொல்லி நினைக்க கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் பண்ணாங்க கண்டிப்பாக 25 to 24 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும், மாற்றமே கிடையாது. ஃபார்முலாஸ் படிச்சிருப்பாங்க, படிக்காமல் போயிடறாங்க சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைன் த 12th டம் வந்து லாஸ்ட், ஃபைன் த 12th டம் ஃப்ரம் த லாஸ்ட் டம் ஆஃப் தி ஏபி அப்படின்னு கூட சீரீஸ் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ சீரீஸ் கொடுத்து இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12th உறுப்பை காணுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க சரியா. ஏ லாஸ்ட் வந்து கேட்குறான், அப்போ என்ன பண்ணணும், சீரீஸ் மாற்றிக்கலாமா. ஸோ −100 − 6 − 100 அண்ட் 2, 4 போயிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ண, ரெண்டு குறைச்சணும், −100 − 98 போயிட்டு இருக்கும், அப் டு −1 போகும் சரியா. சரி இப்போ இதுன்னு கேட்குறான், லாஸ்ட் வந்து கேட்குறான், என்ன பண்ண, லாஸ்ட் இருக்கு ஃபஸ்ட் எழுதி கொண்டு வந்தேன். ஃபார்ம் என்னது, TN = A + 1 − 1 சரி N − 1 D அப்படின்னு ஃபார்ம்லாம் ஓகேவா. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நமக்கு −100 அப்படிங்கிறது வந்து எனக்கு முதல் உறுப்பு. ஸோ ஏக்கு என்ன பண்ணிக்கலாம், நான் −100 போட்டுக்குவேன். ப்ளஸ்ஸு நம்பர் ஆஃப் டம் சரியமாக தெரியும், 12th கேட்குறான். ஸோ என்னுக்கு 12 போட 12 − 1 உங்களுக்கு 11 வரும். ஸோ டி காமன் டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கேயே சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து ஏபி சீரீஸ், ஏன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் நம்பர் ஆன்சேமாக கிடைக்கும். அதை நீங்கள் 4/2 / 6/4 கூட ஆன்சேமாக கிடைக்காது ஓகே. ஆனால் போட்டு பாருங்களா, 4/2 போடுவீங்க, என்ன வரும், 2 வருமா. அது 6/4 போட்டு பாருங்கள், என்ன கிடைக்கும், 2 × 3 × 2 இங்கே 2 கிடைக்கும், திருவிடும் கிடையாது. கண்டிப்பாக டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கல, சேமாக கிடைக்கல அப்படின்னா ஜிபி கிடையாது, ஏபி தான் அப்படின்னு சொல்லலாம் சரியா. அப்போ இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் போடணும். செகண்ட் டேர்ம் என்ன நமக்கு −98 ஸோ −98 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ −1st டேர்ம் மைனஸ் வெளியே போட்டாச்சு, இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன −100 ஸோ இது போடணும். அவசரப்பட்டு −98 −100 போட்டு செஞ்சிடாதீங்க, 198 போகும், தப்பாக தான் போகும் சரியா. ஃபர்ஸ்ட் டேர்ம் சாரி செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்போ செகண்ட் டேர்முக்கு −98 மைனஸை போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் இருக்குனா மைனஸ் போட்டுக்கிட்டோம், அப்போ என்ன வரும், −98 மைனஸ் உள்ள வரணும் ப்ளஸ்ஸாக போயிருமா, ஸோ +100 வரும். ஸோ 100 − 98 உங்களுக்கு 2 கிடைக்கும் சரியா.
டென் இருக்கவங்க கரெக்டாக மைனஸ் ஹண்ட்ரட் இருக்கு, ப்ளஸ் ஒரு 22, மைனஸ் ஹண்ட்ரட்ல இருந்து 22 ஆட் பண்ணி அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் உங்களுக்கு -78 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப 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 ஈஸி கொஸ்டின். ஆல்ரெடி இதே கொஸ்டின் கேட்டாச்சு, இதே கொஸ்டின் புக்லையும் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணால் ஆன்சர் வரும். சரியா? ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஒவ்வொரு வீடியோ 20 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? டெஸ்ட் வைஸ் டேப் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணாலும் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், டீம் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது பார்க்கலாம். டாடா, பை, டேக் கேர்.